கேட்கவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு அமெரிக்காவை சேர்ந்த பெண்மணி இவங்களுக்கு ரெண்டு கருப்பைகள் ரெண்டுலயுமே கரு இருக்கு அப்படின்னு இந்த விஷயம் நமக்கு மட்டும் கேட்க ஆச்சரியமா இருக்கிறது மட்டும் இல்லாம மருத்துவ உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ரெண்டு கருப்பைலையும் ஒரே நேரத்துல கருத்தரிக்கிறது பத்து லட்சத்துல ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இந்த பெண்மணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அலபாமா பெர்மிங்காம் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த விஷயத்த பத்தி இன்னும் விளக்கமா சொல்லணும் அமெரிக்காவோட அலபாமா மாகாணத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயசான பெண்மணி தான் கெல்சி ஹேச்சர் இந்த பெண்மணிக்கு பிறக்கும்போதே போதே ரொம்ப ரேரான கண்டிஷனான யூட்ரஸ் திவெல்பிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு கருப்பைகளோட பிறந்திருக்காங்க இவங்கள பத்தி சொல்லுனா இந்த கெல்சி கேலப் தம்பதிக்கு ஏற்கனவே மூணு குழந்தைங்க இருக்காங்க இந்த நிலைமையில இவங்க இப்போ நாலாவது முறையா பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க இதை தொடர்ந்து இவங்க எட்டாவது வாரம் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணப்பதான் கெல்சிக்கு ரெண்டு கருப்பையிலுமே ரெண்டு கரு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அடுத்து நமக்கு கேக்கும் போது ரொம்ப புதுசா இருக்கக்கூடிய இந்த யூட்ரஸ் டிடல்பிஸ் கண்டிஷன் பறக்கும்போதே ரொம்ப ரேரா ஒரு சில பெண் குழந்தைங்க ரெண்டு கருப்பை இல்ல ரெண்டு கருப்பை வாயோட பறக்குறாங்க இததான் மெடிக்கல் வேர்ல்ட்ல யூட்ரஸ் டிடெல்பிஸ் அப்படின்னு சொல்றாங்க பதினேழு வயசுல இருந்தே தனக்கு ரெண்டு கருப்பை இருக்கு அப்படின்னு கெல்சிக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி மூணு முறை கெல்சி இவங்களுக்கு ஒரு கருப்பைல மட்டும்தான் கரு உருவாகி இருந்திருக்கு இதனால எந்த எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்களுக்கு குழந்தை அதே நேரத்துல இப்போ கெல்சி அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் அலபாமா பிர்மிங்ஹாம் ஹாஸ்பிட்டல் இது பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு கருப்பைகள்லயும் ஒரே நேரத்துல கருத்தரிக்கிறது பத்து லட்சத்துல ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த விஷயத்த பத்தி கருவியல் மருத்துவரான ரிச்சர்ட் டேவிஸ் என்ன சொல்லியிருக்காருனா கெல்சியோட இந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப தனித்துவமானது மட்டும் இல்லாம ரொம்ப அரிய விஷயமும் கூட அதாவது ஆயிரத்துல மூன்று பெண்கள் ரெண்டு கருப்பைகளோட கருப்பை வாய்களோட பிறக்கிறாங்க ஆனா இந்த முறை ரெண்டு கருப்பையிலையும் ஒவ்வொரு கரு உருவாகியிருக்கு தனித்தனி கருமுட்டைகள் இருந்து வளரக்கூடிய இந்த குழந்தைங்களை சகோதர இரட்டையர்கள் அதாவது பிராட்டனல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தனித்தனி கருப்பையில வளரக்கூடிய இந்த குழந்தைங்களை குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான மருத்துவ சொல் இதுவரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிரசவம் ரெண்டு கருப்பைகளும் தனித்தனியா சுருங்கும் அதனாலேயே இந்த கருப்பைகளோட அசைவுகளை கவனமா கண்காணிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கடைசியா இது பத்தி கெல்சி என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த ரெண்டு வாரங்கள்ல என்னோட ரெண்டு கருப்பைகளும் பிரிஞ்சிருக்கத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாம எங்களோட ரெட்ட குழந்தைங்களை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் கெல்சியோட இந்த ரேரான கண்டிஷனை மெடிக்கல் டீம் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க